வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே வயலோ வாழ்வு தந்தானே அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே உழவனின் உறவா வந்தானே வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே வயலோ வாழ்வு தந்தானே அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே உழவனின் புறவா வந்தானே தந்தன தந்தன தர தந்தானே மண்ணள பொங்கிட துணை வந்தானே தந்தன தந்தன தர தந்தானே மண்ணள பொங்கிட துணை வந்தானே மாத்தி யோசிச்சேங்க மண் வளம் காப்பதற்கு இயற்கை வழி உர வேளாண்மையும் விஞ்ஞான வழி உர மேலாண்மையினையும் வேளாண் பெருமக்கள் சிறந்த தொழில் நுட்பங்களுடன் செயல்படுத்தி நல்ல மகசூலினை பெற தேசிய வேளாண்மை திட்டத்தில் ஒரு கூறாக பசுந்தாள் உர உற்பத்தியினை நாடுதோறும் அரசு முனைப்புடன் செயல்படுத்தி வருகின்றது. அதன் கீழ் தஞ்சை மாவட்டம் குருவாடிப்பட்டி கிராம வேளாண்மையாளர் மா ஆசை தம்பி பசுந்தாள் உர உற்பத்தி பயனாளி நம்முடன் அவரின் செயல்பாடுகளை கூறுகிறார். நான் வந்து ஃபியப்டெக் மாணவர், ஒரு டிப்ளமோ 3 வருஷம் டிப்ளமோ கோர்ஸ் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் பயின்று அதன் தொழில்நுட்பமாக நமது மண்ணீர் மற்றும் மண்நீர் மற்றும் ஆராய்ச்சி நிலையம் காட்டுத்தோட்டம் அதிலிருந்து பசுந்தாள் உரப்பயிர்கள் வந்து இனியேட்டிவ் திட்டத்தில் வந்து பசுந்தாள் உரப்பயிர்களை விதை உற்பத்தி செஞ்சிங்கன்னா ஒரு நல்ல ஒரு முன்னோடியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதனுடைய தொழில்நுட்பங்களும் நான் படிச்சிருந்தேன். அது பார்க்கும்போது நம்மளுக்கு பயிர்களுக்கு வந்து பசுந்தாள் உரப்பயிர்களை வந்து எப்படி விதை உற்பத்தி பண்ணுறலாம் அப்படிங்கிறதுக்காக எங்களுக்கு ஒரு ட்ரைனிங்லாம் வச்சு கொடுத்தாங்க. அந்த ட்ரைனிங்கை வந்து கலந்துக்கிட்டோம் நாங்களும். அதுக்கு வந்து 1 ஏக்கருக்கான 8 கிலோ விதை, 1 ஏக்கருக்கு 8 கிலோ விதை, ஃபெர்டிலைசர் உரம் வந்து டிஏபி வந்து 2 மூட்டை, பொட்டாஸ் வந்து 1 மூட்டை, யூரியா வந்து 1.5 மூட்டை, அதெல்லாம் அசோஸ்பயிரிலும் ஃபாஸ்ஃபேட் பாக்டீரியா 25 பாக்கெட்டு, இது எல்லாமே எங்களுக்கு இடுபொருளாக கொடுத்து விதை உற்பத்தி பண்ணுறதுக்கான இடுபொருட்கள் செலவுக்காக எங்களுக்கு வந்து காசு வந்து 1 ஏக்கருக்கான தேவையான காசும் எங்களுக்கு வந்து கொடுத்தாங்க. உழவு பண்ணுவதற்கான எல்லாமே இந்த தொழில்நுட்பங்களை நாங்கள் கடைபிடிச்சு இதில் வந்து விதை உற்பத்தி எப்படி பண்ணலாங்கிறதெல்லாம் எங்களுக்கு சொல்லி தந்தாங்க. இந்த விதையை வந்து நாங்கள் எடுத்துகிட்டு போய் ஃபீல்டை வந்து முதன்னு என்ன பண்ணோன்னாக்க ஒரு உழவு கல்டிவேட்டரால் 2 உழவு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் ரொட்டிவேட்டரால் இந்த விதையெல்லாம் விதைச்சி 8 கிலோ விதையை விதைச்சி விட்டுட்டு விதையை வந்து நாங்கள் நல்லா தெளிச்சு விட்டோம். நல்லா ஈரமான பதத்தில் தெளிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் விதை வந்து 5 நாளில் நல்லா பயிர் வளர்ந்துருச்சு. நல்லா பயிர் வளர்ந்ததுக்கப்புறம் இந்த ஃபெர்டிலைசர் வந்து அடியில் டிஏபி வந்து கொடுத்தோம், மேலே வந்து யூரியாவும் பொட்டாஸு அண்டு சிங்க் சல்ஃபேட்டு இதெல்லாம் எல்லாமே கொடுத்தாங்க. இதெல்லாம் பண்ணி நல்லா பயிர் நல்லா செழுமையாக வந்துச்சு. 15 நாளுக்கு ஒருக்கா தண்ணி விடணும்னு சொன்னாங்க. அதே மாதிரி தண்ணி கடமைப்படுத்தோம். தண்ணி வந்து போதுமானது பார்த்தோம்னா இந்த பயிர்களுக்கு 3 தண்ணி இருந்தாலே தாராளமாக போதும். ஆனால் 3 தண்ணியும் நாங்கள் தாராளமாக விட்டோம். அதில் வந்து நல்ல பயிர் வளர்ச்சி அதிகமாக வளர்ந்துச்சு. அதில் வந்து 1 பூச்சி நோய் தாக்குதல் மட்டும் வந்துச்சு. அதுக்கு புரோபனோபாஸ்ங்கிற 1 மருந்து லிக்யூட் வந்து எங்களுக்கு கொடுத்தாங்க. அவங்களே வாங்கி கொடுத்தாங்க. அதையும் நாங்கள் வாங்கி அடித்தோம். வாங்கி அடித்ததுக்கப்புறம் எங்களுக்கு வந்து நல்ல மகசூல் வந்து 40-45 நாளே நல்லா பூக்க ஆரம்பிச்சிருச்சு. தக்கப்புண்டு அது பூத்து கிட்டத்தட்ட 60-70 நாளில் நல்லா காய் தெரிச்சா வந்துருச்சு. இருந்தாலும் நாங்கள் ஹார்வெஸ்ட் எப்போ பண்ணணும்னு கேட்டோம். அதையும் எங்களுக்கு வந்து எங்களுடைய ஃபீல்டுலேயே வந்து ஆய்வு செய்து நல்லா விதை உற்பத்தி நல்லா தரமாக வந்ததுக்கப்புறம் தான் நம்ம ஃபீல்டு அறுவடை பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஃபீல்டை வந்து வந்து பார்த்தாங்க. பார்த்துட்டு கரெக்டாக 100-110 நாளுக்குள்ளே நாங்கள் அறுவடை பண்ணிட்டோம். அறுவடை பண்ணி முட்டா எடுத்துகிட்டு போய் களத்தில் எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல முட்டா சேமித்து அதை வந்து வெயிலில் காய வச்சு அதற்கப்புறம் டிராக்டரு அல்லது பவர் வீடர் இதை வச்சு சுத்த விட்டு 1 ஏக்கருக்கு பார்த்தோன்னா மகசூல் வந்து எங்களுக்கு 450 கிலோலேருந்து 500 கிலோ கிடச்சிச்சு. இது வந்து விவசாயிகள் வந்து கண்டிப்பாக இந்த விதை உற்பத்தி வந்து இன்னும் அதிகமாக பண்ணணும்.
ஏன்னா நம்ம வந்து அதே இல்லாமல் இந்த 450 கிலோ இதே மாதிரி பண்ணி நாங்கள் வந்து ஒரு 5 ஏக்கர் இந்த வருஷம் பண்ணணும் விதை உற்பத்தி. அந்த 5 ஏக்கரில் நாங்கள் 1 ஏக்கர் விதை எங்களுடைய வயல்களுக்கு மேம்பாட்டுக்கு வச்சுக்கிட்டோம். இந்த வயலுக்கு இந்த வருஷம் நாங்கள் என்ன பண்ணோம், எங்களுடைய வயலில் தெளித்து ஆற்றில் தண்ணி வந்தோன்னே நாங்கள் ஒரு 15 நாளைக்கு முன்னாடியே இந்த விதையை தெளிச்சிட்டோம். 1 ஏக்கருக்கு 8 கிலோ மீன் தெளித்தோம். தெளித்து 30 நாளில் வந்து இந்த பசுந்தாள் உரப்பயிர்களை நல்லா வளர்ந்து வந்துச்சு. பூக்குற டைமில் வந்து ஒரு 30 நாள் 35 நாளுக்குள்ளே ஒரு 10 கிலோ யூரியா வந்து அடிச்சு விட்டுட்டு ஒரே ஒரு தண்ணி தான் விட்டோம். அதுக்கப்புறம் 40 நாளில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 5 அடி உயரத்துக்கு நல்லா வளர்ந்துருச்சு. இந்த 5 அடி உயரம் வளர்ந்தவுடனே அதில் வந்து மண்ணுக்கு பார்த்தோம்னா இன்றைக்கி சாதாரணமாக நம்ம வந்து மக்கிய தொழு உரமோ அந்த மண்புழு உரமோ கம்போஸ்ட் உரமோ நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்ப டிமாண்டாக இருக்குது. முன்னாடியெல்லாம் ஆட்டுக்கிடைகள் மாட்டுக்கிடைகள் இதெல்லாம் நிறையா இருந்துச்சு. ஆனால் இந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் இருந்ததுனால இன்றைக்கி வந்து இந்த பசுந்தாள் உரப்பயிர்கள் வந்து ரொம்ப மேன்மையாக இருந்துச்சு. இதே மாதிரி எல்லா விவசாயிகளும் பயன்படுத்தணும். ஏன்னா இது வந்து ஒரு பிரதமான பயிர். முன்னாடியெல்லாம் வந்து நம்மளுக்கு தாத்தா பாட்டாங்கெல்லாம் வந்து ஆடு மாடுகள் எல்லாம் வளர்த்தாங்க. அதனால் இயற்கை உரம் நிறையா கிடைச்சிச்சு. அதில் வந்து மண் வந்து நம்மளுக்கு அன்றைக்கெல்லாம் கொடுத்தோம். அதனால் அவங்களுக்கு வந்து அந்த மண்ணில் எல்லா சத்துக்களுமே இருந்துச்சு. நல்ல விதமாக சாப்பிட்டோம். ஆனால் இன்றைக்கி வந்து எதை சாப்பிட்டாலும் நஞ்சு நஞ்சு என்று சொல்கிறார்கள். அதற்காக இந்த விவசாயிகள் வந்து எல்லாருமே நம்மளுடைய விவசாயிகள் எல்லாருமே இந்த பசுந்தாள் உரப்பயிர்களை அதிகமாக இன்னும் வந்து எல்லாருமே ஒட்டுமொத்தமாக எல்லாருமே ஒட்டுமொத்த விவசாயிகளும் பயிர் பண்ணி மடக்கி உழுது இந்த மாதிரி குறைஞ்ச செலவில் அதிக முதலீடு எடுக்கணும்னு நான் எல்லோரும் விரும்புகிறேன். வணக்கம். மேலும் விவரம் பெற மா ஆசை தம்பி அவர்களை 0969839929 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி வருவது வேளாண் ஆலோசனை. இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் பயறு வகை பயிர்களுக்கான தேசிய வேளாண்மை வளர்ச்சி திட்டத்தில் அளிக்கப்படும் மானியங்களை விவரிக்கின்றார் தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் வட்டார வேளாண்மை அலுவலர் பி. கண்ணன் அவர்கள். தேசிய உணவு உற்பத்தியில் வந்து பயிர் வகை உற்பத்தி ஒரு முக்கிய அம்சம் வகிக்கிறது. பயிர் வகை உற்பத்தியை பெருக்குவதற்கு இப்பகுதியில் வந்து நாங்கள் தேசிய வேளாண் வளர்ச்சி திட்டத்தில் வந்து பயிர் வகை குடும்பத்திலேயே ஒரு ஹெக்டேருக்கு 7500 ரூபாய்க்கு உரிய பொருளான இடுபொருட்களான விதைகள், நுண்ணூட்டம், பூச்சி நோய்க்கான மருந்துகள் மற்றும் ஈரத்தை பிடிப்புத்தன்மைகளுக்கான பொருட்கள் ஆகியவற்றை வந்து 7500 ரூபாய்க்கான நாங்கள் வழங்குகிறோம். அடுத்த திட்டமானது தேசிய உணவு பாதுகாப்பு திட்டத்தில் தொகுப்பு நில செயல் விளக்க திட்டத்தில் வந்து இதே 7500 ரூபாய்க்கான இடுபொருட்களை வந்து நாங்கள் இங்கே விவசாயிகளுக்கு வழங்கி கொண்டிருக்கிறோம். இது போக விதை கிராம திட்டத்தில் வந்து விவசாயிகளுக்கு விதைகள் வந்து 1 கிலோவுக்கு 60% மானியத்தில் வந்து விதைகள் வந்து நாங்கள் கொடுக்குறோம். அது போக பயிர் வகை உற்பத்தியை செய்யும் விவசாயிகளுக்கு விவசாய பயிற்சி வந்து நாங்கள் நடத்திட்டு வரோம். இந்த பயிற்சி வந்து 3 கட்டமாக நாங்கள் நடத்திட்டு வரோம். பொடி வட்டாரத்தில் வந்து பயிர் சாகுபடி வந்து நார்மலாக கடந்த 2 வருஷமாகவும் 2500 ஏக்கர் மட்டும்தான் சாகுபடி ஆகிட்டு இருந்துச்சு. நாங்கள் இந்த மேற்கொண்ட சொன்ன திட்டங்கள் மூலமாக கிட்டத்தட்ட அக்டோபர் முடிய மட்டும் போடி வட்டாரத்தில் வந்து 750 ஹெக்டேர் வந்து 3750 ஏக்கர் வந்து நாங்கள் வந்து பயிர் சாகுபடி செய்திருக்கோம். குறிப்பாக சிலமலையில் வந்து போன வருஷத்தில் வந்து ஒரு 280 ஏக்கர் தான் பயிராயிருந்துச்சு. இந்த செயல் விளக்க திட்டத்திலலாம் பார்த்து இப்போ ஒரு 750 ஏக்கர் வந்து பயிர் சாகுபடி நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ வந்து இந்த பகுதி வந்து முன்னாடி ஒரு 4-5-10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இது மணற்பாங்காக இருந்தது. அதாவது காற்று மூலமாக வந்து மணல் வந்து இங்கே வந்து கொட்டி இந்த தூரம் மணல் பாங்காக இருந்தது. அப்போ வந்து கல்டிவேஷனே பண்ண முடியாது. அப்போம்போது இந்த கேசுரினா இந்த சவுக்கு இதெல்லாம் போட்டதுனால அந்த விண்டு வந்து அரெஸ்ட் ஆகி இந்த பகுதியை வந்து நாங்கள் இப்போ வந்து கல்டிவேஷனுக்கு கொண்டு வந்திருக்கோம். எப்படி கொண்டு வந்தோம்னா நாங்கள் ஏற்கனவே இப்போ சொன்ன மாதிரி செயல் திளக்கத்திலாம் பார்த்த விவசாயிகள் வந்து இதில் வந்து பயிர் வகையை வந்து பயிரிட்டாங்க. பயிர் வகை பயிர்களான எது எதுன்னா கிரீன் அது பாசிப்பயிர், உளுந்து, தட்டைப்பயிர், மொச்சை, துவரை இதுவாகும். இப்போ வந்து இவங்க வந்து தட்டைப்பயிர் நட்டிருக்காங்க. இந்த தட்டைப்பயிர் வந்து வடகிழக்கு பருவமழையில் பெய்கிற மழையை வச்சு இதை எடுத்துருவாங்க. இது பின்னாடி வந்து இந்த ஈரத்தை வச்சு இவங்க வந்து மொச்சை வந்து ஊடுபயிராக நட்டுட்ருக்காங்க.
மொச்சை உடுவையராக நரும்போது இதை எடுத்த பிறகு மொச்சை வந்து நல்ல விளைச்சல் கொடுத்து நல்ல மகசூல் கொடுத்து தமிழ்நாட்டுக்கேமே இங்கிருந்து தான் எல்லா டிஸ்ட்ரிக்டுக்கும் வந்து மொச்சை வந்து சப்ளை ஆகிட்டு இருக்கு. மேலும் விவரம் பெற பி கண்ணன் அவர்களை 9786992751 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.